பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் வெற்றிகரமாக மூன்றாவது பேட்ச் அட்மிஷன்ஸ் ஆரம்பம். விவரங்களுக்கு வாட்ஸ்அப் எண் 7338824242, மெயில் psj234@yahoo.com, வெப்சைட் psj.guru. நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து 400 மெட்ரிக் டன் இங்க உற்பத்தி ஆகுது, 470ங்கிறது தேவை. இந்த 70 மெட்ரிக் டன் உங்களுக்கு நல்லா தெரியும், சுகாதாரத்துறை செயலாளர், தொழில்துறை செயலாளர் ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு இந்த ரூட் எல்லாம், அப்புறம் இந்த துர்காபூர், ஜாம்செட்பூர், அது மாதிரி நிறைய இப்போ அந்த கடல் வழியாகவும் 140 மெட்ரிக் டன் இப்போ வந்துருக்கு. இது மட்டும் இல்லை, விமானங்களின் மூலம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம், ரயில்களின் மூலம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம், கப்பல்களின் மூலம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் தொடர்ந்து மாண்புமிகு பாரத பிரதமர் இடத்தில், சுகாதாரத்துறை அமைச்சரிடத்தில், மத்திய தொழில்துறை அமைச்சரிடத்தில் தொடர்ந்து பேசி தமிழகத்தின் அந்த ஆக்சிஜன் பூர்த்தியை நிறைவு செய்து, கடந்த 3 நாட்களாக தமிழகத்தில் தனியார் மருத்துவமனைகளாக இருந்தாலும் சரி, அரசு பொது மருத்துவமனைகளாக இருந்தாலும் சரி, ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லை என்கின்ற நிலை உருவாக்கப்பட்டிருக்கு. தடுப்பூசி மையங்கள் 4000 மேல செயல்பட்டுள்ளது, தற்போது 2000 என்ற அளவுடன் செயல்பட்டு பார்க்க முடிகிறது. தடுப்பூசி செலுத்தும்போது எண்ணிக்கை குறைந்து வருகிறது. இல்ல இல்ல, எண்ணிக்கை எல்லாம் குறையல. வந்த தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 77 லட்சம், இதுவரை போடப்பட்டது 70 லட்சத்தை தாண்டி போட்டிருக்கிறோம். முதல் அலையில் கொஞ்சம் ஒரு 5-6% வேஸ்டேஜ் ஆயிருச்சு. இந்த 4000-5000 தடுப்பூசி மையங்கள் போட்டு வைத்ததன் விளைவு கொஞ்சம் வேஸ்டேஜும் அது வீணா விரயமானது என்பதும் இருந்தது. எனவே போடுகிற அந்த தடுப்பூசி செலுத்தப்படுகிற அந்த நிலைக்கு ஏற்ப மையங்கள் இப்போ இன்னமும் 3.5 கோடி இப்போ டெண்டர் விட்டுருக்கு. இந்த குளோபல் டெண்டர் முடிஞ்சு அந்த 3.5 கோடி தடுப்பூசி வந்தவுடனே இன்னமும் என்னென்ன தேவையோ இப்பொழுது நிறைய பணிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில் வீடுகளுக்கே சென்று தடுப்பூசி போடப்படுகிற பணி என்பது தொடங்குகிறது. இன்னும் கூட கொஞ்ச நேரத்தில் 10 மணிக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சென்னை மாநகரை பொறுத்தவரை அந்த மாற்றுத்திறனாளிகள் இல்லங்களுக்கே சென்று தடுப்பூசி போடும் பணியினை தொடங்கி வைக்கவிருக்கிறார்கள். தடுப்பூசி போடும் பணி மிக 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 எளிதாக செய்யப்படுகிற அந்த நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. தடுப்பூசியின் கையிருப்பு என்பது குறைந்த அளவில் இருப்பதால் அது அதுக்காக அந்த மையங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த 18 வயதிலிருந்து 46-44 வயதினருக்குற அந்த தடுப்பூசி போடும் பணிக்கு மாநில சுகாதாரத்துறை 46 கோடி ரூபாயை பணம் செலுத்தி 13 லட்சம் டோஸ் வேணும்னு கேட்டதில் இதுவரைக்கும் ஒரு 11 லட்சம் டோஸ் வந்திருக்கு. நேற்றைக்கு முன்தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் திருப்பூரில் அதை பணியை தொடங்கினார்கள், நேற்றைக்கு திருச்சியில் தொடங்கினார்கள், இன்றைக்கு சென்னையில் அந்த மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கு வீடுகள் தோறும் சென்று போடுகிற பணியினை தொடங்குகிறார்கள். நிச்சயம் இந்த 44 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான இந்த 13 லட்சம் வந்திருப்பது 11, இந்த 11 முறையாக எல்லா மாவட்டங்களுக்கும் பிரித்து அனுப்பப்பட்டிருக்கிறது. எல்லா மாவட்டங்களிலும் இந்த 18 வயது முதல் 44 வயதுக்குரியவர்கள் குறிப்பாக வந்து ஒரு சிறப்பு பிரிவினர் ஆட்டோ ஓட்டுநர்கள், காலையில் பத்திரிகை பேப்பர் போடுபவர்கள், அதே போல இந்த ஜொமோட்டோ இந்த மாதிரி நிறைய பணிகளில் ஈடுபடுபவர்கள், ஆலை தொழிலாளர்கள், கொரியர் சர்வீஸில் ஈடுபடுறவங்க, இந்த ஊரடங்கு நேரத்திலும் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு முதல் உரிமை என்கின்ற வகையில் அவர்களுக்கு இதை தந்து கொண்டிருக்கிறோம். கருப்பு பூஞ்சையை பொறுத்த வரைக்கும் கேமரா தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, இது வந்து கொரோனா இல்லைனாலும் கூட லாங் பெண்டிங் டயபெட்டிக் இருந்தா வரும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் இப்ப இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறமா லாங் பெண்டிங் டயபெட்டிக் டயாலிசிஸ் பண்றவங்களுக்கு ஸ்டீராய்டு யூஸ் பண்றாங்க. ஸ்டீராய்டு யூஸ் பண்ண உடனே அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது முழுமையா குறைந்து போகுது. முழுமையா நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களுக்கு இந்த இந்த நோய் என்பது வருகிறது. அதிலும் குறிப்பா மத்திய அரசு இதை வந்து ஒரு அறிவிக்கப்பட்ட நோயா சொன்னோன்னு சொன்னோன்னா இப்ப கவர்மெண்ட்ல வந்து நோட்டிபிகேஷன் வந்து அந்த வகையில தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு 9 பேருக்கு கண்டறியப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். ராஜீவ் காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மாவட்டங்களில் இருந்தும் ஏன் அண்டை மாநிலங்களில் இருந்தும் கூட கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து சிகிச்சைக்கு வந்து கொண்டிருப்பது என்பது கூடுதலாகிக் கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் இங்கே ஏராளமான படுக்கை வசதிகளை தொடர்ந்து கூடுதலாக்கிக் கொண்டிருக்கிற அந்த நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை 1522 ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் பயன்பாட்டில் இருக்கிறது. 392
சாதா படுக்கைகளும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் 2050 படுக்கைகள் இந்த மருத்துவமனையில் இருக்கிறது. இப்பொழுது புதிதாக திறந்த 136 ஓடு சேர்த்து 2050 படுக்கைகளிலும் நிரம்பி வழிகிற அளவுக்கு கொரோனா தொற்றாளர்கள் பல தனியார் மருத்துவமனைகளிலிருந்தும் சென்னையை ஒட்டியுள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் தமிழகத்தை ஒட்டியுள்ள ஓரிரு மாநிலங்களிலிருந்தும் கூட இங்கே வந்து சிகிச்சை பெற்று நலம் பெற்று திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் கடந்த ஒரு வார காலமாக ஏராளமான தொற்றாளர்கள் வருகிற நிலையில் அவர்கள் ஆக்சிஜன் பொருத்திய வாகனங்களிலேயே இங்கே ஒரு 10-20 வாகனங்கள் நின்று மருத்துவர்கள் வந்து ஒவ்வொரு வாகனமாக ஆய்வு செய்து அந்த தொற்றாளருக்கு எங்கே அனுமதிக்க வேண்டும், ஓட்டு பெட்டிலா, நான் ஓட்டு பெட்டிலா அல்லது தீவிர சிகிச்சை பிரிவிலா என்பதை கண்டறிந்து அதை பிரித்து அனுப்புவதற்கு முன்னால் ஒரு 10-15 வாகனங்கள் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை இருக்கிறது. ஊடகங்களின் வாயிலாகவும் பத்திரிகையின் வாயிலாகவும் செய்தி அறிவிக்கப்பட்டவுடன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக அதற்கு நடவடிக்கை எடுத்து எல்லா மருத்துவமனை வாயில்களிலும் ஜீரோ டிலே வார்டு, வாகனங்களில் வருகிறவர்களை உடனடியாக ஜீரோ டிலே வார்டு என்கின்ற வகையில் அவர்களுக்கு ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகளை தயாரித்து முதலில் வந்தவுடனே வாகனத்திலிருந்து இறக்கி அங்கே சென்று படுக்க வைத்து அதற்கு பிறகு மருத்துவர்கள் ஆய்வு செய்து அவர்களுக்கு எந்த மாதிரியான சிகிச்சை தேவை, எந்த மாதிரியான படுக்கை வசதி தேவை என்பதை ஆய்ந்தறிந்து அவர்களை பிரித்தனுப்பும் முயற்சியினை மேற்கொள்ள அறிவுறுத்தினார்கள். அந்த வகையில் நம்முடைய ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் ஏற்கனவே 72 ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய ஜீரோ டிலே வார்டு படுக்கைகள் இங்கே இருக்கிறது. அதுவும் போதவில்லை என்கின்ற நிலை ஏற்பட்டவுடன் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் இப்போது கூடுதலாக 136 படுக்கைகள் இங்கே அந்த ஜீரோ டிலே வார்டில் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மரியாதைக்குரிய மத்திய முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் முன்னிலையில் இன்றைக்கு அந்த 136 படுக்கைகளை மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். எனவே இனிமேல் வாகனங்களில் இங்கே சிகிச்சை பெற வருபவர்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக சொல்லப்படுகிற செய்தி தான் இப்போ அங்கே உள்ள ஆய்வு பண்ணோம். அது மாதிரி தண்ணி கொடுக்காத, குடிநீர் கொடுக்காம கூட எந்த மருத்துவமனையிலாவது இருப்பாங்களா? ஒரு ரெண்டு பேர் தங்களை உள்ள அனுமதிக்க வேண்டும் என்பதற்காக கூடுதலாக திட்டமிட்டு சொல்லுகிற ஒரு செய்தி தான். மருத்துவமனை என்பது மக்களின் உயிர் காக்க இருக்கிற ஒரு சிறந்த கட்டமைப்பு. இதில் உள்ள போய் தண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து கூடுதலாக்கப்பட்ட ஒரு செய்தி. ஆனாலும் கூட அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தையும் இன்றைக்கு கருத்தில் கொண்டு மருத்துவ தீன் போன்ற உயர் அலுவலர்கள் அது இன்னமும் என்ன மாதிரியான வசதிகளை செய்து தர வேண்டுமோ அதை செய்து தரவிருக்கிறார்கள். இங்கேயே உடனடியாக அது ஒரு டிஸ்பிளே போர்டு, ஒவ்வொரு பேஷண்ட்டுடைய நிலைமை என்ன என்பதை மக்கள் தெரிந்து கொள்ளுகிற வகையில், ஏன்னா இதில் வந்து அட்டெண்டரை அனுமதிக்கிற மாதிரியான நோய் அல்ல இது. ஒருவருக்கு தொற்று ஏற்பட்டால் அவர் மூலம் 400 பேர் வரை இந்த தொற்று பரவும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அட்டெண்டர்லாம் எல்லா பேஷண்ட்டுக்கும் இப்போ 2050 பேர் இருக்காங்க. 2050 பேருக்கும் 2050 அட்டெண்டர் அனுமதிச்சுட்டா இது ஆஸ்பத்திரி மாதிரி இருக்காது, மார்க்கெட் மாதிரி ஆயிரும். அது மாதிரி ஆயிட்டதுக்கு அப்புறம் அந்த அட்டெண்டர் மூலமா எவ்வளவு பேருக்கு பரவும். எனவே இந்த பரவலை தடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் அட்டெண்டர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை என்கின்ற நிலை உருவாக்கியிருக்கிறது. என்றாலும் அவர்களுடைய கவலையை போக்குகிற வகையில், அவர்களுடைய ஆதங்கத்தை சரி செய்கிற வகையில் கூடுதல் பணியாளர்கள் நம்முடைய சுகாதாரத்துறையின் செயலாளர் வந்திருக்கிறார். இப்பொழுது மருத்துவர்கள் 2000 பேர் எடுக்கிற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செவிலியர்கள் ஒரு 6000 பேர் எடுக்கிற பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொழில்நுட்ப பணியாளர்கள் 2000 பேர் எடுக்கிற பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மருத்துவமனைக்கு டிஎச்சிக்கல ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு இந்த மருத்துவமனைக்கு கூடுதலாக எவ்வளவு பணியாளர்கள் தேவையோ அதை அரசு செயலாளர் உடனடியாக செய்யவிருக்கிறார். எனவே அட்டெண்டர்கள் இல்லாமலேயே ஒவ்வொரு பேஷண்ட்டையும் அரசு அலுவலர்களே அட்டெண்ட் செய்கிற அந்த நிலை என்பது வந்திருக்கிறது.